குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோர்த் யூனிட்ல ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் பீம்ஸ் அந்த டாபிக் வந்து நம்ம ஸோ அதில் என்ன பார்த்துட்டு வரோம்னா கேண்டிலீவர் பீம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீம் வந்து நம்மளுக்கு 10 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலீவர் பீம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலீவர் பீம் வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் லோட் மட்டும் வச்சு பார்த்தோம். சரியா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடை மட்டும் வச்சு பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் லோடு ஃபுல்லி யூடிஎல், அதாவது யூடிஎல் வந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆகி பாயிண்ட் லோடு கொடுத்தா அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலீவர் பீம் வந்து பாயிண்ட் லோடு கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடு யூடிஎல், அதாவது யூடிஎல் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆச்சுன்னா, யூடிஎல் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஃபோர்த் மாடல் பார்க்க போகிறோம். ஃபோர்த் மாடல் என்னது? கேண்டிலீவர் பீம் லெஃப்ட் சைடு யூடிஎல் வித் பாயிண்ட் லோட், அதாவது யூடிஎல் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு எஸ்எஃப்டி பிஎம்டி எப்படி வரும்ன்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ சம் பாருங்கள், ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் த லோடட் பீம் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே நம்ம சம்மில் சம்ம அவனே கொடுத்துட்டான். இங்கே ஷோன் இன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்களே, ஷோன் இன் ஃபிகர்னு கொடுத்துட்டாலே இந்த ப்ராப்ளம் இந்த வித் டிராயிங் கூட வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ டிராயிங் கூட கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த படத்தை பார்த்து அப்படியே நம்ம வரைஞ்சி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இது கேண்டிலீவர் பீமில் கொடுத்துருக்காங்க. கேண்டிலீவர் பீமில் ரெண்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, 3 கிலோமீட்டர்னு ஒன்று, 4 கிலோமீட்டர்னு ஆக்ட் ஆகுது. ஃப்ரீ எண்டில் வந்து எந்த லோடுமே நம்மளுக்கு ஆக்ட் ஆகலை. சரியா? ஃப்ரீ எண்டில் எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை. அதுக்கு இடையில பாருங்கள், ஏக்கும் டிக்கும் கேப்பில் ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர், இதுக்கு கேப்பில் வந்து என்ன ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? யூடிஎல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. யூடிஎல் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். 1 மீட்டருக்கு 2 கிலோநியூட்டன். சரியா? 1 மீட்டருக்கு 2 கிலோநியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே எத்தனை மீட்டருக்கு? 2 மீட்டருக்கு. அப்போ 2 மீட்டருக்கு 4 கிலோநியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பாயிண்ட் குறிச்சிக்குவோம். நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குறிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபிக்ஸ்டு எண்டை ஏன்னு எடுத்துக்கிறோம், ஃப்ரீ எண்டை பின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி தான், இங்கிட்டு இங்கிட்டிருந்து போட்டு போனாலும் சரி தான், இல்லை இங்கிட்டிருந்து போ வந்தாலும் சரி தான், ரைட்டா? பாயிண்ட் குறிக்கிறது எப்படினாலும் குறிச்சிக்கலாம், இந்த மெத்தடில் தான் குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது பி, இங்கே ஒரு பாயிண்ட் லோடு இருக்கா அதை சின்னு கொடுக்குறோம், இங்கே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது அதை டின்னு கொடுக்குறோம். சரியா? ஸோ சப்போஸ் இங்கே பாயிண்ட் லோடு இல்லைனாலும் யூடிஎல் முடியுதுல, ஸோ யூடிஎல் முடிகிற இடத்துல நம்ம டின்னு கொடுக்குறோம். சரியாப்பா? அதாவது யூடிஎல் எங்கே முடியுதோ அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கும். இப்போ யூடிஎல் வந்து இது வரைக்கும் வந்து நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இது வரைக்கும் இருக்குது, இங்கே பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கோம், அதனால் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. யூடிஎல் வந்து இது சீக்கும் டீக்கும் பாதி வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கும் நம்ம பாயிண்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? யூடிஎல் வந்து இந்த இது வரைக்கும் வந்துச்சுனாலும் நமக்கு பாயிண்ட் கொடுக்கும், பிசி இது டி இது இ அந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்கல, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது வரைக்கும் யூடிஎல் ஆக்டாக இருந்தால் எப்படி பாயிண்ட் குடிக்கிறதுன்னு சொன்னேன், ரைட்டாப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து வரையணும். அதுக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் வரையணும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் போடணும். ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் எப்படி போடணும் நம்ம? பி. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட்லேருந்தா வருவோம், ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி. ஸோ பி பாயிண்ட் எடுக்கிறோம். பி பாயிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பியில் 0 கிலோநியூட்டன் போட்டிருக்கோமா? ஏன் 0 போட்டிருக்கோம்? இந்த இடத்து ஃப்ரீ எண்டில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு லோடுமே நம்மளுக்கு ஆக்ட் ஆகலை. சரியா? ஃப்ரீ எண்டில் எந்த ஒரு லோடுமே நம்மளுக்கு ஆக்ட் ஆகலை. ஸோ அதனால் பின்னு 0 கிலோநியூட்டன் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி, சி பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, சி பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே பியில் எந்த ஒரு லோடும் இல்லை, அதனால் 0 எடுத்துக்கிறோம். சி பாயிண்டில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது? 4 கிலோநியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 4 கிலோநியூட்டன் லோடு ஆக்ட் ஆகும்போது
ஜீரோ பிளஸ் நாலு, நாலு கிலோ நியூட்டன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ நெக்ஸ்ட் டீன்ற பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ டீன்ற பாயிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு டி பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். டி பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்கே பியில் எந்த லோடுமே இல்லை, அப்போ அது ஜீரோ. டி பாயிண்ட் வரைக்கும் இந்த நாலு கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகும், அடுத்து இந்த மூணு கிலோ நியூட்டன் லோட் ஆக்ட் ஆகும். அப்போ நாலு பிளஸ் மூணு ஏழு கிலோ நியூட்டன், சரியா? நாலு பிளஸ் மூணு ஏழு கிலோ நியூட்டன் போட்டிருக்கோமா? நாலு பிளஸ் மூணு ஏழு கிலோ நியூட்டன், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட் வரைக்கும் என்னென்ன லோடு இருக்குன்னு பாருங்கள். ஏ பாயிண்ட் வரைக்கும் பியிலேருந்து என்னென்ன லோடு ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே ஏ பாயிண்ட் வரைக்கும் ஆக்ட் ஆகும். அப்போ நாலு கிலோ நியூட்டன் லோடு, மூணு கிலோ நியூட்டன் லோடு. ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் லோடு எடுத்துக்கோம், நாலு பிளஸ் மூணு போட்டோமா? அடுத்து பாருங்கள் யூடிஎல் ஆக்ட் ஆகுதா? ஸோ யூடிஎல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெண்டு கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு ரெண்டு கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு மீட்டருக்கு ரெண்டு கிலோ நியூட்டன். அப்போ இங்கே எத்தனை மீட்ரு பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு மீட்ருக்கா? அப்போ ரெண்டு மீட்டருக்கு நாலு கிலோ நியூட்டன், ரெண்டு இன்ட்டு ரெண்டு, சரியா? ரெண்டு இன்ட்டு ரெண்டு. இது எல்லாமே நம்ம ப்ளஸில் போட்டிருக்கோம். ஏன் ப்ளஸில் போட்டிருக்கோம்? நம்ம சியர் ஃபோர்ஸ் வரையும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ப்ளஸில் வரும் சிம்பிள். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அதுக்குரிய சியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு ப்ளஸில் வரும். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆச்சுன்னா மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடிஎல் கொடுத்தாங்கன்னா லோடையும் டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். லோடையும் டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். யூடிஎல் போட்டோம்ல, கொடுக்கறது ஒரு மீட்டருக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம எத்தனை மீட்டர் கொடுத்துருந்தாலும் அத்தனையால் பெருக்கிக்கணும். ஓகேவா? இதான் சியர் ஃபோர்ஸ் போடும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சரியா? இப்போ சியர் ஃபோர்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த சியர் ஃபோர்ஸை இந்த வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இருக்கும்போது நம்மளுக்கு இது கிராஃப் மாதிரி தான். இது ஏ பாயிண்ட் எடுக்கிறோம், இதை பி பாயிண்ட்னு எடுக்கிறோம், சரியா? இதுக்கு நேராக எங்கெங்கே பாயிண்ட் போட்டிருக்கோமோ அதுக்கு நேராக ப்ரொஜெக்ஷன் லைன் வந்து போட்டுருங்க, ரைட்டா? ப்ரொஜெக்ஷன் லைனு இழுத்து விட்டுருங்க. சும்மா நம்மளாம் அப்ராக்சிமேட்டாக போடுறது தான். நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட் எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு? ஜீரோ. ஜீரோனா இதுதான் நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு சியர் ஃபோர்ஸு? நாலு கிலோ நியூட்டன். ஓகேவாப்பா? அப்படியே இங்கேருந்து நம்ம சி பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த கேப்பில் எந்த ஒரு யூடிஎல்மே நம்மளுக்கு ஆக்ட் ஆகலை, எந்த ஒரு யூடிஎல் ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு லைன் வந்து ஹரிசெண்டலாக அப்படியே இங்கே சி பாயிண்ட்டுக்கு வருது. சி பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு நாலு கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. என்ன லோடு ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி வருதா? ஃபோர்ஸு கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வந்தால் நம்மளுக்கு லைன் எப்படி போகும்? மேல் நோக்கி போகும். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா லைன் வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி போகும், சரியாப்பா? நெக்ஸ்ட்டு அடுத்து டி பாயிண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு சியர் ஃபோர்ஸ்? ஏழு கிலோ நியூட்டனா? சிக்கும் டிக்கும் இடையில நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு யூடிஎல் லோடு இருக்கா? இல்லை. அப்போ லைன் எப்படி வரும்? ஹரிசெண்டலாக வரும். அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஹரிசெண்டலாக வரும். டி பாயிண்ட் வரைக்கும் இங்கேருந்து நம்மளுக்கு ஏழு கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஏழு கிலோ நியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போது ஏழு, இது வந்து பாயிண்ட் லோடு கீழ் நோக்கி வருது. அப்போது மேல் நோக்கி லைன் வந்து மேல் நோக்கி வரையும், சரியா? அடுத்து பாருங்க ஏ பாயிண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு சியர் ஃபோர்ஸு? பதினொன்று கிலோ நியூட்டன். ஏ பாயிண்ட்ல பதினொன்று கிலோ நியூட்டன் சியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது டிக்கும் ஏக்கும் கேப்பில் என்ன ஆக்ட் ஆகுது? இப்போ நம்மளுக்கு யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. டிக்கும் ஏக்கும் என்ன ஆக்ட் ஆகுது? யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது லைன் எப்படி வரும்? நம்மளுக்கு கிராஸாக வரும். யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது லைன் வந்து கிராஸாக வரும், ஸ்லோப்பாக வரும், சரியா? ஸோ இதோட நம்மளுக்கு முடியுது. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு இந்த பீமுக்குரிய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம் நம்ம? ஸோ ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி ஆபோச்சிக்கிட்டோமோ அதே மாதிரி சைன் கன்வர்ஷன் பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் இருக்கு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய லோடு வந்து பீமை கிளாக் வைஸில் பெண்டு பண்ணிச்சுன்னா, பீமை கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணிச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட்டோடைய மதிப்பு நெகட்டிவில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கொடுக்கக்கூடிய லோடு, பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து
பீமை கிளாக் வைஸ், அதாவது கடிகாரம் சுத்துதுல, கடிகாரம் சுத்த முள்ள சுத்துதுல அந்த டைரக்ஷன்ல வந்து பீமை வந்து வளைச்சிச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் மதிப்பு வந்து நெகட்டிவ்ல வரும். இதே இது உங்களுக்கு பீமை ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல பெண்டு பண்ணிச்சுன்னா பெண்டிங் மொமெண்டோட மதிப்பு வந்து பிளஸ்ல வரும். ஓகேவாப்பா? பெண்டிங் மொமெண்ட் மதிப்பு பிளஸ்ல வரும், சரியா? இப்போ பெண்டிங் மொமெண்ட்டு கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்னது? லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா வந்து லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், சரியா? இதே இது உங்களுக்கு யூடிஎல் கொடுத்தாங்கன்னா அதே ஃபார்முலா தான், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடுவீங்க. யூடிஎல் கொடுக்கும்போது, யூடிஎல் கால்குலேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டூன்னு போடுவோம், ரைட்டா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டூன்னு போடுவோம், சரியா? இப்போ பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் பார்ப்போம். சி ஃபர்ஸ்ட் பாருங்க, பெண்டிங் மொமெண்ட் அட் பி, பெண்டிங் மொமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சரியா? இந்த இதில் எந்த ஒரு லோடும் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு இருந்தாலும் அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோ தான். ஏன் ஜீரோ எடுக்கிறோம்னா, எந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாயிடும், சரியா? எந்த பாயிண்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாயிடும். அப்போ பியில் இங்கே லோடு இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு ஜீரோ தான், சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சி பாயிண்ட் பார்க்குறோம். ஸோ சி பாயிண்ட் பார்க்கும்போது பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். சி பாயிண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட்டு, பியில் நம்மளுக்கு இங்கே ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை லோடுன்னா அப்போ ஜீரோ. சி பாயிண்ட் எடுக்கிறோமோ, ஸோ சி பாயிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே 4 கிலோநியூட்டன் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ 4 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகும்போது இதுவும் நம்மளுக்கு ஜீரோவாயிடும், சரியா? என்ன சொல்லியிருக்கேன், எந்த பாயிண்ட் எடுக்கும்போது, சாரி, எந்த பாயிண்ட்டு எந்த பாயிண்ட்டில் மொமெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாயிடும். அப்போது இந்த 4 கிலோநியூட்டன் லோடு நம்மளுக்கு ஜீரோவாயிடும். அப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் பாருங்க, பெண்டிங் மொமெண்ட் அட்டு டி, பெண்டிங் மொமெண்ட் அட்டு டி, டி பாயிண்ட் வரைக்கும் நம்ம பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ 4 × 2 நம்ம டி பாயிண்ட் வரைக்கும் என்னென்ன லோட் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ டி பாயிண்ட் வரைக்கும் இந்த 4 கிலோநியூட்டன் லோட் ஆக்ட் ஆகும். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு? 2 மீட்டருக்கு ஆக்ட் ஆகும். நம்ம டி பாயிண்ட் வரைக்கும் தான் பார்க்குறோம், இந்த பக்கம் உள்ளதை விட்டுறோம் நம்ம. இப்போ டி பாயிண்ட் வரைக்கும் பார்க்கும்போது இந்த 4 கிலோநியூட்டன் லோடு 2 மீட்டருக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதை பீமை எப்படிப்பா பெண்ட் பண்ணும், இந்த 4 கிலோநியூட்டன் லோடு வந்து கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணும், சரியா? கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணும். கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டுடைய மதிப்பு வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ நெகட்டிவில் கிடைக்கும் போது நம்மளுக்கு −4 × 2. ஓகேவா? −4 × 2, அப்போ −8 கிலோநியூட்டன் மீட்டர் பெண்டிங் மொமெண்ட் அட்டு டி. அடுத்து பாருங்க, பெண்டிங் மொமெண்ட் அட்டு டி பாயிண்ட்ல என்ன, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இங்க பாயிண்ட் லோடு இருக்கா? நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்கிறோம்? டி பாயிண்ட். அப்போ டி பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்கும்போது அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் லோடு வந்து நம்மளுக்கு ஜீரோவாயிடும். ஓகேவா? அதனால நான் இந்த இதை சேர்க்கலை, ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ பாயிண்ட், பெண்டிங் மொமெண்ட் அட்டு ஏ. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட்டு ஏ பார்க்கும்போது இங்கேருந்து பியிலிருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? என்னென்ன லோட் ஆக்ட் ஆகும்? இந்த 4 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகும், 3 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகும், யூடிஎல் லோடு வந்து ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் லோடு ஏ பாயிண்ட் வரைக்கும் எத்தனை மீட்ரு? இது ஒரு 2, இது ஒரு 2, அப்போது 4 மீட்டர், சரியா? அப்போ 4 × 4. இந்த லோடு பீமை எப்படி பெண்ட் பண்ணும்? கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா மைனஸ். அப்போ 4 − −4 × 4 போட்டோமா? −4 × 4, சரியா? அடுத்து பாருங்க, இந்த 3 கிலோநியூட்டன் லோடு பீமை எத்தனை, ஏ பாயிண்ட் வரைக்கும் எத்தனை மீட்டருக்கு பெண்ட் பண்ணுது? 2 மீட்டருக்கு. அப்போது −3 × 2, −3 × 2, −3 × 2 போட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏ பாயிண்ட். ஸோ இது இதுக்கப்புறம் நம்மளுக்கு பாயிண்ட் லோடு இல்லை, இங்கே என்ன ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? யூடிஎல் ஆக்ட் ஆகுது.
இப்போ யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு லோடையும் டிஸ்டன்ஸையும் பெருக்கணும். இதான பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா. இப்போ லோடையும் டிஸ்டன்ஸையும் பெருக்கும்போது 2 கிலோநியூட்டன் பெர் மீட்டர், ஓகேவா? 2 கிலோநியூட்டன் பெர் மீட்டர், 1 மீட்டருக்கு 2 கிலோநியூட்டன். அப்போ இங்கே எத்தனை மீட்ரு கொடுத்துருக்காங்க? 2 மீட்ரு. இப்போ 2 × 2, ஓகேவா? ஃபஸ்ட்டு லோடு, அடுத்து டிஸ்டன்ஸ், −2 × 2 போட்டோமா? −2 × 2. அடுத்து பாருங்க, யூடிஎல் அதாவது பெண்டிங் மூமெண்ட்ல யூடிஎல் கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 போடுவோமா? யூடிஎலுக்கு மட்டும் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஏன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 போடுறோம்னா, யூடிஎல் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது அதனுடைய மொத்த லோடும் எங்க ஆக்ட் ஆகும்னா மையப்பகுதியில தான் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த 2 மீட்டர்னா இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மொத்த லோடுமே நம்மளுக்கு ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ அதனால டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 போடுறோம், ஓகேவாப்பா? அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 2 மீட்டர். அப்போ 2 பை 2, 2 × 2 × 2 பை 2. அப்போ இதை மொத்தமாக போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? −26 கிலோநியூட்டன் மீட்டர். புரியுதா? −26 கிலோநியூட்டன் மீட்டர். சரியாப்பா, இப்போ பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையும் போது இது நெகட்டிவ்ல இருக்கு, அதனால லைனை வந்து நான் மேலே போட்டிருக்கேன், ஓகேவா? நம்ம கிராஃப்ல பிளஸ் மைனஸ் பார்ப்போம்ல, மேலே பிளஸ் கீழே மைனஸ், அதே மாதிரி தான் லைன் வந்து மேலே போட்டிருக்கேன். ஏ டு பி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்க. பி பாயிண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டு? 0. பி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் வந்து 0. அடுத்து சி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோப்பா நம்மளுக்கு? அதுவும் நம்மளுக்கு 0 தான், ரைட்டா? இப்போ இங்கேருந்து இங்கே வரும், இங்கே நம்மளுக்கு 0. அடுத்து டி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ? −8 கிலோநியூட்டன் மீட்டர். இங்கே இந்த இடத்துல நம்ம புரிச்சுக்கிறோம், நம்ம இதுக்கு நேராக அப்படியே ப்ரொஜெக்ஷன் லைனை இழுத்து விடுவோம், ரைட்டா? இங்கே பாயிண்ட் குறிச்சிக்கிறோம். ஸோ பாயிண்ட் குறிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க, சிக்கும் டிக்கும் இடையில எதுவும் லோடு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுதா? இல்லை, ரைட்டா? அப்போ இங்கே லைனு இங்கேயும் லைன் ஹரிசாண்டலாக வருது. அப்போ எங்கே இப்படி இங்கே எப்படி வரும்? பெண்டிங் மொமெண்ட்ல ஸ்லோப்பாக வரும், சரியா? லைன் வந்து ஸ்லோப்பாக வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஏ பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ? ஏ பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் வந்து −26 கிலோநியூட்டன் மீட்டர். −26 கிலோநியூட்டன் மீட்டர், ஓகேவா? ஸோ இது வந்து ஏ பாயிண்ட்ல நம்மளா அப்ராக்சிமேட்டாக குறிக்கிறது தான் பாயிண்ட் வந்து, இதுக்கு எந்த அளவுமே கிடையாது, ஸ்கேலும் கிடையாது, ஓகேவா? ஸோ அதுக்கு டிக்கும் ஏக்கும் இடையில ஏதாச்சும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? யூடிஎல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா லைன் எப்படி வரும் நம்மளுக்கு? இங்கே ஸ்லோப்பாக வரும், இங்கே கர்வாக வரும், சரியா? அப்படியே இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இதுக்குரிய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ஓகேவாப்பா? சரியா, இதுதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ரைட்டா? புரியுதா எப்படி போடுறதுன்ட்டு? நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து வரையும் போது ரெண்டு சைன் கான்வர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸ் வரையும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ப்ளஸ்ஸு மைனஸு, சரியா? அதாவது லோடு வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு, லோடு வந்து மேல் நோக்கி போச்சுன்னா மைனஸு, ஓகேவா? லோடு வந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா, அதாவது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, அப்வர்டு ஃபோர்ஸ் போச்சுன்னா மைனஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? யூடிஎல் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடிஎல் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? யூடிஎல் லோடு வந்து 1 மீட்டருக்கு 2 கிலோமீட்டர் தான் கொடுப்போம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க யூடிஎல் வந்து. அப்போ இங்கே எத்தனை மீட்டர் இருக்குது? 2 மீட்டர் இருக்கா? அப்போ 2 × 2 அதை சேர்ப்போம், ஓகேவா? இது சியர் ஃபோர்ஸ் வரையும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரைட்டா? ஸோ சியர் ஃபோர்ஸ் வரையும் போது பாயிண்ட் லோடு அரைஞ்சுன்னா லைன் வந்து வெர்டிக்கலாக வரும், கேப்பில் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு லைன் ஸ்லோப்பாக வரும், இல்லைனா ஹரிசாண்டலாக வரும். யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு லைன் வந்து ஸ்லோப்பாக வரும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட்டு டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் வரையும் போது நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணணும்னா, பெண்டிங் மூமெண்ட் அட்டு சாரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது நம்ம பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து பீமை கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணதா ஆன்டி கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணுறதான்னு பார்க்கணும். கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு
நெகட்டிவ் அதாவது மைனஸில் வரும். ஆன்டி கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணிச்சுன்னா ப்ளஸில் வரும், சரியா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா வந்து லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், சரியா? இது பாயிண்ட் லோடுக்கு. இதே யூடிஎல் கால்குலேஷன் பண்ணும்போது சேம் ஃபார்முலா தான், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். யூடிஎல் கால்குலேஷன் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டூ போடுவோம், சரியா? லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டூ, அதாவது யூடிஎலுக்கு மட்டும். ஓகேவாப்பா, இது வந்து 10 மார்க் சம்ல கேட்பாங்க. ஈஸியான ப்ராப்ளம், கேன்டீன் இருக்கிறதுலே கேன்டிலிவர் பீம் வந்து ஈஸியான ப்ராப்ளம், ஈஸியாக 10 மார்க் எடுக்கலாம், சரியா? ஓகேவாப்பா, ஸோ இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் மினிமம் டயக்ராம் ஆஃப் ரைட் சைடு யூடிஎல் ஆஃப் த கேன்டிலிவர் பீம், ரைட்டா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.